ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் காலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த காலம் தான் இன்னைக்கு வந்து ஃபிஷ்க்கு வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காலம் வந்து கொடை காலான்னு மொட்டு காலான்னு சொல்லுவோம்ல, அந்த மொட்டு காலான் அது பாருங்கள், இன்னும் பூ விரியல. க்ளீன் பண்ண போகிறோம், தண்ணி ஊற்றுவோம். நல்லா ஊற வச்சு இந்த மண்ணெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு ஒயிட் ஆயிரும் ஃபுல்லாகவே. அவ்வளோதான், தண்ணிலாம் அடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கலந்து எடுத்துறேங்க பாருங்க, அடுத்து நோண்டிட்டு இருக்காங்க பாருங்க. சின்சியரா பாருங்க வேரோட, அதில் மண்ணாளி போட்டோம்னா போதும். மண்ணாளி போடுமா? ஒரு காளான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா காளான் பொறுக்க போகிறோம் வேட்டைக்கு. காளான் வேட்டை போயிட்டு பார்ப்போம் காளான் இருக்கானு. பைய இந்த இதெல்லாம் கம்பிலாம் எடுத்துகிட்டு போகிறோம் நோண்டுறதுக்கு. காளானை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு இடத்த பார்த்துருக்கோம், இதுவே இருக்கான்னு செக் பண்ணுறோம். பொத்து தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க, ஒரு இடத்த பார்த்துருக்கோம் லேண்ட்மார்க்கு. இந்த புத்து தான் நான் சொல்கிற மாதிரி ஒரு கம்பி கூடு. இந்த இதுதான் காளானாடா, இதுதான் காளான். இங்கே பாருங்க காளானை பார்த்துக்குங்க, எடுக்க போகிறோம். இங்கே வந்து சாயந்தரம் அருள் போயிட்டாங்க. இங்கிட்ட வாங்கம்மா, இங்கிட்ட வந்துடு. ஆ ஓ, அது ஒன்று மட்டும் இருக்காது, ஏன் சாட சாடியாக இருக்கும். இங்கே பாருங்க புத்தை கலைச்சி விட்டாங்க. காளாம்பரியா இங்கே, இதெல்லாம் காளான் தான். இது மூடி வச்சாதான் வரும் கொஞ்சமா. இங்க பாருங்க அடுத்த பாருங்க காளானு எடுத்துட்டாரு மாமா. இங்க பாருங்க காளான் உள்ளார அந்த வேரோட அப்படியே இருக்கு. அந்த இது பாருங்க எவ்வளோதான் பிக்கிறோன்னு. இன்னைக்கு இப்போ செம்மையாக ஃபன் பண்ண போகிறோம். ஆமாம், அவன் எடுக்கிற மாதிரி எடுத்து பார்த்தேன். பையங்கடா பூங்காண்டி மாதிரி இருக்கும்போது
இதுதான் காளானா ஃபுல்லாவே. இதுலயும் இருக்காங்க இருக்கலையா ஒரு காலம் எடுத்தாச்சு. இன்னும் அந்த இது கொடை மாதிரி விரியல, ஆனால் இது வந்து மொட்டு காளான் மாதிரி இருக்குது. ஆனால் பாருங்க, கொடை தான் கொடை மொட்டு. அம்மா அது கீழே தானே பார்த்தான் எங்கண்ணா பாருங்க, அடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சின்சியரா இதான் இதாங்க பொடக்காளானா பாருங்களா. அது வந்து அடுத்தடுத்து வருது பாருங்க, படப்படையா புத்துக்கலாம். அதை நோண்டாதையா? ஆ நோண்டடா. அந்த விதை மட்டும் தான் எடுக்கணும், அது விதை மாதிரி அது வந்துக்கிட்டே இருக்குமா. ஆ பாருங்க வேரோட, அதில் மண்ணாளி போட்டோம்னா புரியும். மண்ணாளி போடுமா? அது எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குமா படப்படையா. இன்னும் பாரு என்ன முடிவிட்டுவேன். அம்மா நீ காலில் வச்சுருந்தா தான் வந்துச்சு சொன்னா அது இல்லையா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த புத்துக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, அதான் புத்துக்கலாம்னா அதில் வந்து விதை இருக்குது பார்த்தீங்களா, அதான் விதையாம். எனக்கே தெரியாது, எங்கள் மாமாவுக்கும் என் தம்பிக்கும் தான் தெரியும் எல்லா விஷயமும். அதனால தான் அவங்கள கூப்பிட்டு வந்தேன் இன்னைக்கு. இப்போ அடுத்த புத்துக்கு போயிட்டு இருக்கோம், நாங்கள் பார்ப்போம் அதை எவ்வளோ கலாம் எடுக்க முடியும்னு. இவர் கரையாட்டிச்சு தான் போட விடுறோம். இப்போதான் இந்த புத்தில இன்னைக்கு தான் பூத்துருக்கு முத முத. இருமா அது வேணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டு வந்து கிளா பழம், சின்ன கிளா பழம். ஆ வரண்டே பாருங்க, இப்போதான் செங்காயா இருக்கு, பழமாவே இருக்கு.
மரத்தை பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம என்ன ஒரு வாரங்கள் வச்சுருந்தோம் அதை பழுத்துடும், அதை பிச்சிடலாம், நம்ம பிச்சு சாப்பிட்றலாம். அதை ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் இந்த இதாக தான் பார்த்துருங்க, நம்ம பார்த்ததா பாருங்க, அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது தான் காளான் ஓகேங்களா. அந்த குச்சியை தள்ளி விட்றோம், அந்தந்த குச்சியை பெரிய குச்சி வெயிட்டா இல்லையா போகாதா. சும்மா பை அங்கே இருக்கேன். கீழே மாதிரி பாருங்க, அது காலம் எடுத்தாச்சு இல்லையா. அதான் தெரியல, அவர் போன அடிச்சு கேட்கணும். கொஞ்சம் கரை நீங்கியா கரை நீங்க கரை நீங்க ஒரு கீழே சவுந்துச்சு. அது மட்டும் இடறா அவ்வளோதான்டா, வீடியோ கட் பண்ணிடணும்டா. விருங்கன்னு ஒன்று கட்டுக்கேன், வேறு அந்த செடிக்கு அந்த இதுகிட்ட பின்னாடி கட்டிட்டு இருந்த பயிர் தரேன். ஏ தீபாவளிக்குள்ள நடுற மாதிரி இருக்குன்னாங்க.
அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு நாற்று இல்லைன்ட்டாங்க. அதே புடிங்கி ஏற்றிட்டு வந்துட்டாங்க. பைப் சொன்னாங்க அதே நகை ஓட்டி நட்டுந்தான் நாங்கள் பைப் கழிஞ்சிருக்கோம். இப்போ போய் பார்த்தோன்னா அவங்க என்ன என் கணக்கு கொடுத்து எங்கள் அம்மாவை கொடுத்து ஏன் இன்னொரு இது இருந்துச்சு அது என்னங்க சின்ன புது பாத்தியா? எங்க அது மேலயா மழை பெஞ்ச முளைக்குதாண்டா. சாயந்தரமே முளைச்சு போயிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் காளான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த காளான் தான் இன்றைக்கி வந்து பிச்சுட்டு வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காளானது வந்து கொடை காளான் மொட்டு காளான் சொல்லுவோம்ல, அந்த மொட்டு காளான் அது பாருங்கள் என்ன பூ விரியல. க்ளீன் பண்ண போகிறோம், தண்ணி ஊற்றுவோம். நல்லா ஊற வச்சு இந்த மண்ணெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு ஒயிட் ஆயிரும் ஃபுல்லாகவே. வேறு லெவலில் க்ளீன் பண்ணி இன்றைக்கி இது பண்ண போகிறோம். மண்ணெல்லாம் சுரண்டி எடுக்கணும் அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டானா? பாருங்க காலம் அப்படி தான் இருக்கும். மொட்டு பாருங்க, இதான் மொட்டு. இன்னும் இதாகல மொட்டு வந்து இதாகல கொடை மாதிரி ஆகல. அதுக்குள்ளேயே நம்ம காலம் எடுத்தாச்சு, இல்லைன்னா அந்த கரையன் தின்றோம் எல்லாத்தையுமே. அதனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் காலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த காலம் தான் இன்றைக்கி வந்து பிச்சுட்டு வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காளானது வந்து கொடை காளான் மொட்டு காளான் சொல்லுவோம்ல, அந்த மொட்டு காளான் அது பாருங்கள் என்ன பூ விரியல. க்ளீன் பண்ண போகிறோம், தண்ணி ஊற்றுவோம். நல்லா ஊற வச்சு இந்த மண்ணெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு ஒயிட் ஆயிரும் ஃபுல்லாகவே. வேறு லெவலில் க்ளீன் பண்ணி இன்றைக்கி இது பண்ண போகிறோம். மண்ணெல்லாம் சுரண்டி எடுக்கணும் அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டானா?
பாருங்க, க்ளீன் பண்ண காலம் அப்படி தான் இருக்கும். மொட்டு பாருங்க, இதான் மொட்டு. இன்னும் இதாகல, மொட்டு வந்து இதாகல, கொடை மாதிரி ஆகல. அதுக்குள்ளேயே நம்ம காலம் எடுத்தாச்சு, இல்லைனா அந்த கரையை தின்றுடும் எல்லாத்தையுமே. அதனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க கடையில் வந்து என்ன ஊற்றியாச்சு. இப்போ அதில் வந்து நம்ம கடுகுன்னு ஒரு பொண்ணு போடுறோம், போட்டாச்சு. அது கூட வரமளவையும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம், புரிஞ்சிச்சு நல்லா. நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிட்டு வந்து அந்த எடுத்து வந்து காளானை வந்து கொட்ட போகிறோம். நல்லா சுண்டுமா, உப்பு போட வேண்டியதான். அப்புறமேட்டு உப்பு பெப்பர் வேறு எதுவும் உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, வெங்காயம் வேணாம், வெங்காயம்லாம் வேணாம், பெப்பர் போட்டால் போதும். வச்சும் பெப்பரும் உப்பு மட்டும் கொஞ்சம் அளவு போட்டுக்கிட்டாச்சு. ரொம்ப போட்டால் கட்சி அதனால கொஞ்சமாக போட்டாச்சு. இவங்க பெப்பர் மட்டும் போட்டுடலாம். பெப்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெப்பர் வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பரை போட்டுக்கோங்க. நான் அதிகமாக சாப்பிடுவேன், நான் அதிகமாக போடுறேன். கிண்டுங்க அப்படியே ஃபுல்லாக நல்லா வணங்கணும். தண்ணியாக வரும் அப்படின்னு வணக்க வணக்க. வெறும் தண்ணி நிற்கிறோம் வேறு நல்லா பந்துடும் தண்ணியாக. நம்ம என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும். செம்மையாக வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா இல்லையா, இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்க. காலம் நம்ம தண்ணியை ஊற்றுறாங்க, அவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா காலம் ரெடி ஆகிட்டே இருக்குது, சாப்பிட போகிறோம் இன்றைக்கி செம்மையாக. காலம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து சமைச்சாச்சு, இனிமேல் சாப்பிட்ற வேலை தான். சுண்டிருச்சு தண்ணி மட்டும் சுண்டிருச்சுன்னா நம்ம சாப்பிட்றலாம். அவ்வளோதான், தண்ணிலாம் அடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் களம் எடுத்துருங்க தான், அடுப்பாக சமைச்சு சூடான சுவையான களம் ரெடி.